வணக்கம் ஜோதிடம் கற்போம் சூரியன் நவக்கிரகங்களிலே தலையாய கிரகம் அப்படிப்பட்ட அந்த சூரியன் சம்பந்தமான ஜோதிட தகவல்களை ஓரளவிற்கு நாம் இதுவரை பார்த்து வந்து இருக்கிறோம் இன்றைக்கு சூரியன் சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் தகவல்களை பார்த்துவிட்டு அடுத்த கிரகமான சந்திரனுக்கு நாம் அடுத்த வீடியோவிலே போய்விடலாம் இப்போது சூரியனுடைய சஞ்சார காலம் சூரியனுடைய பார்வை அவருடைய நட்பு கிரகங்கள் கிரகங்கள் பகை கிரகங்கள் அவருக்குண்டான புஷ்பம் இப்படிப்பட்ட தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலிலே சூரியனுடைய சஞ்சார காலம் பன்னிரெண்டு ராசிகள் ஒரு ராசியிலே சூரியன் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்வார் நவகிரகங்களிலே தினக்கோள் மாதக்கோள்கள் வருடக்கோள்கள் என்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதை மூன்று வகையாக பிரிக்கலாம் இதிலே சூரியன் ஆகப்பட்டவர் மாதக்கோளாக இருக்கிறார் சூரியன் இந்த பனிரெண்டு ராசியிலே எந்த ராசியிலே இருக்கிறாரோ அந்த ராசிதான் அந்த மாதம் அந்த ராசியினுடைய பெயரிலேயே அந்த மாதம் இருக்கும் சூரியன் மேஷ ராசியிலே இருக்கும்போது அந்த மாதம் சித்திரை மாதம் இதை மேஷ மாதம் என்றும் சொல்வோம் அந்த ராசியின் பெயரிட்டேயும் சொல்வோம் ரிஷபராசிக்கு வரும்போது ரிஷப மாதம் வைகாசி மாதம் மிதனத்திலே சூரியன் இருந்தால் மிதன மாதம் ஆணி மாதம் இப்படி மீனராசிக்கு சூரியன் வரும்போது மாதம் பங்குனி மாதம் இதை சௌர மாதம் என்று சொல்வார்கள் சண்மதங்களிலே சூரியனை வழிபடக்கூடியது சௌரம் என்று பார்த்தோம் அல்லவா அப்படியாக சூரியனை அடிப்படையாக சொல்லக்கூடிய மாதம் சௌர மாதம் ஆங்கில மாதம் எல்லோருக்கும் தெரியும் தேதி தெரியும் அதுபோல நீங்கள் எப்போது ஜோதிட சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்களோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ இனி ஆங்கில மாதம் தேதியை நீங்கள் பார்க்கும்போது தமிழ் மாதத்தையும் கட்டாயம் பார்க்க வேண்டும் தமிழ் தேதியையும் பார்க்க வேண்டும் அடுத்ததாக சூரியனுடைய பார்வை ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட பார்வையை பெற்றிருக்கிறது இதிலே பொதுவாக நவக்கிரகங்கள் அனைத்துமே ராகு கேத்துக்கள் உட்பட தான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் அதிலே சில கிரகங்கள் விசேஷ பார்வை அதாவது கூடுதல் பார்வைகளை பெற்றிருக்கும் சூரியனை பொறுத்தவரைக்கும் ஒரே பார்வை அவர் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் அடுத்ததாக சூரியனுடைய நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் சமக்கிரகம் நவக்கிரகங்கள் இருக்கிறது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இதிலே சூரியனுக்கு சந்திரன் அங்காரகன் குரு இவர்கள் நட்பு கிரகங்கள் அதே போல் புதன் சூரியனுக்கு சம கிரகம் அடுத்து சுக்கரன் சனி இவர்கள் சூரியனுக்கு பகை கிரகங்கள் ராகு கேது இவர்களும் சூரியனுக்கு பகை கிரகங்களே இதை எப்படி நினைவிலே கொள்வது இதற்கு நீங்கள் வாரத்தினுடைய கிழமையை நினைவில் கொண்டால் போதுமானது அது எல்லோருக்கும் தெரியமல்லவா முதலிலே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு கிழமைகள் திங்கள் செவ்வாய் சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்னே இருக்கக்கூடிய இரண்டு கிழமைகள் சனி வெள்ளி இந்த இரண்டுமே சூரியனுக்கு பகை இந்த இரண்டு கிழமைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சனீஸ்வரன் இவர்கள் சூரியனுக்கு பகை இந்த நட்பு மற்றும் பகைக்கு அடுத்ததாக இடையிலே இருக்கக்கூடியது புதன் மற்றும் வியாழன் இரண்டு தான் அதிலே புதன் சமம் வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு நட்பு இவ்வளவு தான் இதை நீங்கள் மிக எளிதாக நினைவிலே கொள்ளலாம் அல்லது ஒவ்வொரு வாரத்திலும் திங்கள்கிழமையை நீங்கள் கடந்து வரும்போது இன்று சந்திரனுக்கு உண்டான நாள் இந்த சந்திரன் சூரியனுடைய நட்பு கிரகம் செவ்வாய்க்கிழமையை கடந்து வரும்போது இன்று செவ்வாய் இது செவ்வாய்க்கு உண்டானது அங்காரகனுக்கு உண்டானது சூரியனின் நட்பு கிரகம் புதன்கிழமையிலே நீங்கள் இருக்கும்போது இன்று புதன் சூரியனுடைய சமகிரகம் அடுத்து வியாழக்கிழமைக்கு நீங்கள் வரும்போது இன்றைய நாளிற்கு குரு அதிபதி இவர் சூரியனுடைய நட்பு கிரகம் வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் இருக்கும்போது இன்று இந்த வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கிரன் சூரியனுக்கு பகை கிரகம் சனிக்கிழமையிலே இருக்கும்போது இந்த கிழமைக்கு அதிபதியானவர் சனீஸ்வர பகவான் சூரியனுக்கு பகை கிரகம் என்று நீங்கள் எளிதாக நினைவிலே கொள்ள சூரியனுக்கு உண்டான மலர் புஷ்பம் என்ன செந்தாமரை இதை மிக எளிதாக நினைவிலே கொள்ளலாம் தாமரை சூரியனை கண்டால் மலரும் அப்படிப்பட்ட அந்த தாமரையிலே செந்தாமரை இது சூரியனுடைய மலர் செம்பருத்தி இதுவும் சூரியனுக்கு உண்டான மலர் அதாவது இந்த மலரை கூட சூரியனை நாம் வழிபடலாம் மேலும் சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு அவரை அர்ச்சிக்கலாம் சூரியன் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரிலே பயணம் செய்கிறார் நாம் சூரிய பகவானை தரிசனம் செய்யும் போது வழிபடும் போது அவருடைய சிற்பம் அவருடைய அந்த உருவப்படம் ஏழு குதிரை பூட்டிய ரதத்திலே அவர் இருப்பதாக இருக்கும் அதே போல் வானவிலுடைய ஏழு நிறங்கள் சூரியனிடத்தில் இருந்துதான் உலகத்திற்கு ஒளி கிடைக்கிறது அந்த நிறம் கிடைக்கிறது இப்படி சூரியன் சம்பந்தமாக நாம் இந்த வீடியோ இதற்கு முன்னே பார்த்த சில வீடியோக்களிலே ஜோதிட தகவல்களை ஓரளவு தெரிந்து கொண்டோம் அடுத்து நாம் நவகிரகங்களிலே சூரியனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சந்திரன் பற்றிய ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இதை அடுத்த வீடியோவிலே நாம் தெரிந்து கொள்ள தொடங்கலாம் இப்போது நாம் சொல்லக்கூடிய விஷயங்களானது உங்களுக்கு புரியவில்லை என்றாலோ இதில் சந்தேகம் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் செய்யலாம் இது உங்களுக்கு பிடித்திருக்கிறது புரிகிறது பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் வேண்டியவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் மேலும் தொடர்ந்து இதுபோல ஜோதிடம் கற்போம் என்று சொல்லி ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் வாஸ்து சாஸ்திரம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ளவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்